வெல்கம் டு கிருஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல்லிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு பகுதி 23ல் இன்றைய வீடியோவில் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இந்து அறநிலைத்துறை தேர்வுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவு 23ல் பார்த்தீங்கன்னா மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 1 மினிட் வீடியோ தான். இதன் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா முக்தி மார்க்கங்கள் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு டாப்பிக்காக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தின் பின் மனிதர் நிலை வந்து 17வது ஹெட்டிங்காக வந்து புக்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் இறப்பது உறுதி. உடலினுள் ஒரு நுண்ணுடல் உள்ளது, அதனைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூக்கும சரீரம் என்பர். அந்த சூக்கும சரீரத்தை யாதனா சரீரம், ஆவி, நுண்ணுடல், உள் உடம்பு என்றும் அந்த சூக்கும சரீரத்தை கூறுவர். சூக்கும சரீரம் என்பது பார்த்தீங்கன்னா கனவு காணும் சரீரமாகும். ஸ்தூல உடலை விட்டு உயிர் பிரிவதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மரணம் என்கிறோம். இப்போ வந்து அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அந்த பாம்பு சட்டையை உரிப்பதை போன்று நம்ம உடலை விட்டு உடலை வந்து பாயிறதெல்லாம் சில பேர் செய்வாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தூல உடலை விட்டு உயிர் பிரிவதை நாம் மரணம் என்கிறோம். சூக்கும சரீரத்தில் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்ற தன்மாத்திரை 5 உள்ளது. இப்போ சூக்கும சரீரத்தில் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்ற தன்மாத்திரை 5, மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 உள்ளன இந்த சூக்கும சரீரத்தில். சூலத்தை விட்டு பிரிந்த சூக்கும உடலும் திரும்ப சூலத்தில் வந்து கண்டிப்பாக என்னவாகுதுன்னா பிரவேசிக்காது. மரணத்தின் பின் இருள் உருவம் சார்ந்துவதற்கு, அதாவது மரணத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம செய்த நல்வினை தீவினை, இந்த தீவினையை ரொம்ப செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருள் உலகம், அவங்களுக்கு வந்து இருள் உலகம் சார்ந்துவதற்கு எந்த விடுதலையும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்வினையை செஞ்சுட்டே வர்றவங்களுக்கு, புண்ணிய பகுதியில் சென்றவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. அவங்களால என்ன பண்ண முடியும்னா பிரம்மலோகம், யமலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் முதலிய இடங்களுக்கு போய் வரவும் வழிபடவும் என்ன முடியும்னா அந்த ஆன்மாக்கள், அதாவது புண்ணிய பகுதியில் சென்ற ஆன்மாக்களுக்கு இந்த சுதந்திரமெல்லாம் உண்டு. புண்ணிய உலகங்களும் இருளில் உலகங்களும் அதற்கு மேல் தேவலோகமும் அதற்கு அப்புறம் உலகங்களும் உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் படைத்த இந்த படைப்பில் புண்ணிய உலகம் இருக்குது, இருள் உலகம் இருக்குது, அதற்கு மேல் தேவலோகமும் அதற்கு அப்புறம் உலகங்களும் உள்ளன. நாம் என்ன நல்வினை தீவினை செய்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் தான் நமக்கு உலகங்கள் அமைகின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூக்கும சரீரம்னா என்ன, அப்புறம் அந்த சூக்கும சரீரத்தில் என்ற தன்மாத்திரை 5 என்ன, மனம் புத்தி அகங்காரம் 3 உள்ளது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லுலகம் தீயுலகம், அதாவது இருள் உலகம் சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருளை தான் அடைஞ்சு கிடக்கணும், எவ்வித விடுதலையும் அவர்களுக்கு கிடையாது. இது நன்மை செய்து புண்ணிய பகுதியில், அதாவது புண்ணிய பகுதிக்கு சொர்க்கலோகத்துக்கு சென்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம், யமலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் போன்ற முதலிய இடங்களுக்கு போய் வரவும் வழிபடவும் முடியுங்கிறத பார்த்தோம். இப்போ மரணத்தின் பின் மனிதர் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செய்கிற நல்வினை தீவினை பொறுத்து அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நாளைய வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு பகுதி 24ல் குரு பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.